வணக்கம். இது ஐபிசி தமிழ் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தாய்வான் எல்லையில் திடீரென நிலை கொண்டுள்ள சீன ராணுவம் உற்று நோக்கும் சர்வதேசம். கனேடிய மக்களுக்கு சில சந்தேக நபர்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஈரான் ஜனாதிபதியின் மரணம் தொடர்பாக முதன்முறையாக வெளியான ரகசியம். புகலிட கோரிக்கையாளர்களுக்கு ரிஷி சுனக் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. நைஜீரியாவில் துப்பாக்கிச் சூடு சம்பவம், 40 பேர் உயிரிழப்பு. பல்லாயிரக்கணக்கான மக்களின் கண்ணீர் அஞ்சலியுடன் விடைபெற்றார் ஈரான் ஜனாதிபதி. புலம்பெயர் நாடொன்றில் தமிழர்கள் வாழும் பகுதியில் நடந்த அதிர்ச்சி சம்பவம், நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கு தொடர்புள்ள மழையுடனான காலநிலை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அதிபர் ரணிலின் வடக்கு விஜயம் குறித்து வெளியான அறிவிப்பு. தொடர்கன விரிவான செய்திகள். அமெரிக்க ஆதரவு நாடான தாய்வானுடன் முருக நிலையை நகர்த்தும் சீனா தற்போது அதன் படைகளை சுயராஜ் தீவை சுற்றியுள்ள வான் மற்றும் நீர் எல்லைகளில் நிலைநிறுத்தியுள்ளது. சுயராஜ் தீவை சுற்றியுள்ள நீர் மற்றும் வான்வெளியில் ராணுவ பயிற்சிகளில் ஈடுபடுவதற்கு சீனா திட்டமிட்டுள்ளமை சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சீன அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியிலேயே இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. தாய்வான் ஜலசந்தி தாய்வானின் வடக்கு, தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் சீன ராணுவம் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாக சீன ஊடகம் தெரிவித்துள்ளது. தாய்வானை தனது நாட்டின் ஒரு பகுதி என்று சீனா உரிமை கொண்டாடி வருகின்ற நிலையில் குறித்த விடயம் அச்சநிலையை உருவாக்கியுள்ளது. இந்த விவகாரத்தில் தாய்வானுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருக்கின்றது. இந்த நிலையில் தாய்வானை மிரட்டும் வகையில் அந்த நாட்டை சுற்றி தீவிர போர் பயிற்சியை சீனா ஈடுபட்டு வருகின்றது. கனடாவில் சில சந்தேக நபர்கள் தொடர்பில் ஒன்ராஜியோ மாகாண போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆயுத முனையில் வீடொன்றிற்குள் புகுந்து கொள்ளையிட்டதாக குறித்த 5 சந்தேக நபர்கள் மீது முன்னதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் பாரிய அளவில் குற்ற செயல்களுடன் தொடர்பு பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுவதோடு சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதன்போது போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் 37 பாரிய குற்ற செயல்களுடன் இந்த சந்தேக நபர்கள் தொடர்புபட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. எனவே சந்தேக நபர்கள் மேலும் குற்ற செயல்களுடன் தொடர்புபட்டிருக்கலாம் என்பது குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் நோக்கில் அவர்களின் புகைப்படங்களை வெளியிடுவதாக போலீசார் அறிவித்துள்ளனர். ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மரணத்திற்கும் அந்த நாட்டின் உச்சத்தலைவர் அலி ஹாமினியின் மகனுக்கும் தொடர்பு இருப்பதான ரகசிய தகவல்கள் சில ஊடகங்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டு வருவதாக கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரத்னம் தெரிவித்துள்ளார். இப்ராஹிம் ரைசியின் மரணத்தில் பல்வேறு சந்தேகங்களை சர்வதேசம் வெளிப்படுத்தி வரும் நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கொண்ட தகவல்களை தெரிவித்துள்ளார். மேலும் இப்ராஹிம் ரைசி பயணித்த விமானத்தின் பாகங்கள் தொடர்பில் பல்வேறு சர்ச்சையான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. மரண விசாரணை தொடர்பில் ஈரானிய அரசு தரப்பில் எதுவித தகவல்களும் இதுவரை வெளியேறவில்லை. இவ்வாறான விடயங்கள் சர்வதேசத்தின் சந்தேகங்களை வலுப்படுத்துகின்றன என்றார். பிரித்தானியாவில் பொதுத் தேர்தல் முடியும் வரை புகலிட கோரிக்கையாளர்களை ருவாண்டாவிற்கு அனுப்பும் திட்டம் நிறுத்தி வைக்கப்படும் என ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் எதிர்வரும் ஜூலை மாதம் 4 தேதி தேர்தல் நடத்தப்பட இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த அறிவிப்பு பிரித்தானியாவில் பல முக்கிய விடயங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பிரித்தானியாவிலிருந்து எப்போது நாடுகடத்தப்படுவோம் என்ற அச்சத்தில் இருக்கும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் செய்தியாக இந்த விடயம் அமைந்துள்ளது. விடயம் என்னவென்றால், தேர்தல் முடிவுகளில் ரிஷி பிரதமர் பதவியை இழப்பாரானால் ருவாண்டா திட்டம் செயல்படாமலே போகவும் வாய்ப்புள்ளது. நைஜீரியாவின் வடமத்திய பகுதியில் ஆயுதமேந்திய குழு ஒன்று நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 40 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை துப்பாக்கிச் சூடு நடத்திய ஆயுத கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாகவும் தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் காயமடைந்துள்ளவர்களை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். எனினும் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை எனவும் இந்த பிராந்தியத்தில் நாடோடிகள் மற்றும் கிராம விவசாயிகளுக்கு இடையே நீர் நிலம் தொடர்பான பிரச்சினை இருந்து வருவதால் இருதரப்புக்கு மோதல் ஏற்பட்டு வன்முறை சம்பவம் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற தாக்குதல் கடந்த டிசம்பர் மாதம் நடத்தப்பட்டிருந்ததுடன் தாக்குதலில் 140 பேர் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் இறுதி கிரியைகள் இன்று ஈரானின் தெற்கு ஹெராசன் மாகாணத்தின் தலைநகரான பிரிஜன் நகரில் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அன்னருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் இறுதி கிரியைகள் தெற்கு ஹெராசன் மாகாணத்தின் தலைநகரான பிரிஜன் நகரில் இன்று நடைபெற்றது. மறைந்த ஜனாதிபதியின் புகைப்படங்களை ஏந்தியவாறு நீண்ட வரிசையில் மக்கள் அணிவகுத்து அன்னாரின் பூதவுடல் தாங்கிய பேரணியில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இதில் கலந்து கொண்டவர்கள் கருப்பு நிறத்திலான உடையணிந்து துக்கத்தினை வெளிப்படுத்தியிருந்தனர். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருந்த போதும் ஈரானில் இடம்பெறும் ஏனைய நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் மக்கள் எண்ணிக்கையை விட குறைவாக மக்களே இதில் கலந்து கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. பிரித்தானியாவில் 9 மாத குழந்தையை குப்பத்தொட்டியில் மூடி கொலை செய்த முன்வழியின் பிரதி முகாமையாளருக்கு 14 வருடங்கள் சிறை தண்டனை விதித்து அந்த நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2022 மே மாதம் 9 தமிழர்கள் அதிகம் செறிந்து வாழும் பகுதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 90 நிமிடங்களுக்கு மேலாக குப்பை தொட்டியில் வைத்து பெண் குழந்தையின் முகத்தை மூடி கொலை செய்தமைக்காக நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. குழந்தையை மோசமாக நடத்தி கொலை செய்ததால் கோட் ராப்லி மனித கொலை குற்றவாளி அடையாளம் காணப்பட்டுள்ளார். குடும்பத்தினரால் ஜிஹி என்று அழைக்கப்படும் குறித்த குழந்தை மூச்சு திணறலால் உயிரிழந்ததாக வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தற்போது நிலவும் மழை மற்றும் காற்றுடனான காலநிலை அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கு தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவா மத்திய வடமேல் தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது சப்ரகமுவா மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும். அத்துடன் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மன்னார் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும். ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக வடக்கிற்கே விஜயம் செய்யவுள்ளார். 3 நாட்கள் விஜயமாக வடக்கிற்கு புறப்படும் அதிபர் ரணில் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களில் உரித்து தேசிய வேலை திட்டத்தின் கீழ் காணி உரிமங்களை வழங்கி வைக்கவுள்ளார். இதேவேளை வடக்கிலுள்ள இளைஞர்களுடன் அதிபர் விசேட சந்திப்பொன்றிலும் கலந்து கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.